நீதிநெறி விளக்கத்திலே துறவிகளை துறவிகளின் இலக்கணத்தை பேசுகிற குமரகுருபர சுவாமிகள் 88வது பாட்டில் துறவிக்கு கூடாதது எது என்பதை மிக அழுத்தமாக சொல்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எவ்வினையரேனும் இணை விளைச்சி ஒன்று இல்லெனி தெவ்வும் திசை நோக்கி கைதொழும் அவ்வினை காத்தலிரலே எனைத்துணராயினும் தூர்த்தர் தூப்பர் என்று சொல்கிறார். துறவிகள் எத்தகைய சீமை செய்தாலும் அவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் மகளிர் உறவு என்கிற ஒன்று மட்டும் இருக்குமானால், அல்லது ஒன்று இருக்குமானால், அல்லது அது இல்லாமல் இருக்குமானால், திசை நோக்கி எல்லோரும் அவரை தொழுவர். அவரிடத்தில் வேறு குற்றங்குறைகள் எது இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் பெண் உறவு இல்லாதவர் என்று இருந்தால் அவரை திசை நோக்கி இந்த உலகமெல்லாம் தொழும். அவ்வாறின்றி அவரிடத்திலே எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது, ஆனால் பெண் உறவு இல்லை என்று சொன்னாலும் கூட அவரை என்ன செய்வார்கள் என்றால், அவரிடத்திலே எல்லா ஆற்றலும் இருக்கிறது, பெண் உறவும் இருக்கிறது என்று சொன்னால் தூர்த்தர் கூட தூர்ப்பார் என்று சொல்கிறார். ஒரு இடத்திலே என்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்லை, அவரிடத்திலே பெண் விருப்பம் இல்லை என்று சொன்னால் அந்த உலகம் அவரை தொழும் என்று சொல்கிறார். இன்னொரு முறையிலே என்ன சொல்கிறார் என்றால், அவரிடத்திலே அறச்செயல்கள் என்னதாக இருந்தாலும் அவரிடத்திலே பெண் உறவு இருக்குமானால் தீமையாளன் கூட, தூர்த்தரும் கூட, அல்லது காமை இன்பம் படைத்தவனும் கூட அவரை பழித்துரைப்பான் என்று சொல்கிறது. அப்படியானால் துறவிகளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையானது எது என்று சொன்னால், இணை விளைச்சி ஒன்று இல்லாமல் இருப்பது இருக்கிறதே, அவர்களை இந்த உலகம் தொழும் என்று சொல்கிறார். இணைத்துணராயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இன்னும் எவ்வளவு பெருமை வேண்டும் என்று சொன்னால், பெண்ணை ஒரு காலம் விரும்பாத தன்மை இருக்கிறதே, அது துறவுக்கு மிகப்பெரும் பெருமை தரும் என்று சொல்கிறார். அறன் வரையான் அல்லனை செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே நிறை பேரொழுக்கமே துறவின் பெருமை என்று பேசுகிறார். அதனால் துறவின் பெருமை மேலும் மேலும் வளரும் என்று இந்த பாடலிலே அவர் சொல்வதை காணப்படுகிறது. அப்பாடல், எவ்வினையரேனும் இணைவிளைச்சி ஒன்று இல்லனி தெய்வம் திசை நோக்கி கைதொழுமே அவினை காத்தலிரலேன் இணைத்துணராயினும் தூர்த்தரும் தூர்ப்பர் இலர் என்று தனி மனிதனுக்கு பல்வேறு இலக்கணம் சொல்லிய குமர சுவாமிகள் துறவிகளுக்கும் இலக்கணம் சொல்லி இந்த பாடலிலே அத்தகைய இலக்கணத்தை வழங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய நீதிநெறி விளக்க ஆசிரியர் குமரகுரு சுவாமிகள் எண்ணற்ற அருமையான செய்திகளை வாழ்க்கை நெறியிலின்று பெறலாமல் பெருமை அடையக்கூடிய அந்த வாழ்க்கை நிலையை நமக்கு ஒவ்வொரு பாடலிலும் மிக அற்புதமாக அழகாக வழங்கி அருளியிருக்கிற நிலையை நாம் நீதிநெறி விளக்கத்திலே காண முடிகிறது என்பதை அவருடைய பாடல்களிலிருந்து நாம் நிறைய அறிந்து கொள்ளலாம்.